ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஐ எம் பிரேம். ஸோ ஐ ஹோப் எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ வெளியில் போனால் கண்டிப்பாக மாஸ்க் போட்டு போங்க. ஏன்னா டெய்லி நம்ம நியூஸ் பார்க்கும்போது எவ்வளோ கொரோனாவோட தீவிரம் அதிகமாகிட்டுருக்குன்னு நமக்கு பார்த்தாலே தெரியுது. ஸோ நிறைய டெத் ரேஷியோ அதிகமாகிட்டு வருது. ஸோ கண்டிப்பாக வெளியே எந்த நெசசரி போனாலும் கண்டிப்பாக மாஸ்க் போட்டு போங்க. ஸோ நம்ம எவ்வளோ சேஃபாக இருக்கிறோமோ நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் கண்டிப்பாக சேஃபாக இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ என்ன டாபிக் அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட யூசேஜ் என்ன, டைப்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ன இருக்குது, அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம போய் ஒன்றா பார்க்கலாம். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கும்போது அது மிகப்பெரிய கடல். ஸோ அது வந்து இந்த ஒரு சின்ன வீடியோவால் நல்லா சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒவ்வொரு சாப்டர் வைஸாக இருக்குது. நம்ம நம்ம இண்டிவிஜுவலாக பார்த்தோம் அப்படின்னா அது இன்னும் டீப்பாக போகும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது வந்து எனக்கு ஒரு இந்த ஒரு சின்ன வீடியோ பத்தாது. ஒரு ஒன் வீக் ஒர்க் ஷாப் நடத்தினா கூட அந்தளவுக்கு அதை தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. இன்டீப்பாக போனோம் அப்படின்னா ஸோ நான் பேசிக்காக சில ஐடியாஸ் வந்து நான் கொடுக்குறேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, அதை எப்படி பண்ணணும், ஸோ அது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஒரு போய் ஒன்றா பார்க்கலாம். ஸோ மேஜராக பிஸ்னஸ்க்கு வந்து தேவையான விஷயம் வந்து மார்க்கெட்டிங் இல்லையா. ஸோ நம்ம ப்ராடக்ட்டும் சரி, நம்ம சர்வீஸும் சரி, மக்களுக்கு தெரியப்பட்டனால தான் நிறையா பேர் வருவாங்க, நிறையா கஸ்டமர் என்கேஜ் இருக்கும். ஸோ நம்மளோட பிஸ்னஸும் நல்லா ரன் ஆகும். ஸோ ப்ரீவியஸாக எங்கேன்னு என்ன சொல்கிறது, ஒரு பிஃபோர் 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் தான் இருந்துச்சு. ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் பேசிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் போஸ்டர் ஓட்டுறது, அதுக்கப்புறம் டெலிவிஷன் ப்ராட்காஸ்டிங், அதுக்கப்புறம் ரேடியோ மூலயமா வந்து மக்களுக்கு சர்வீஸும் சரி ப்ராடக்ட்டும் சரி அவங்களோட பிராண்டையும் தெரிவிச்சிருக்காங்க. பட் ஆனால் ஜஸ்ட் பிஃபோர் 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டிஜிட்டல் டெக்னாலஜி வைஸாக அதிகமாக வளர்ந்தனால நிறைய சோசியல் மீடியா ரெவல்யூஷன் வந்துச்சு. ஸோ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணுறது, அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் மெசேஜ் மூலயமா மக்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதுன்னு பல விஷயங்கள் மாறிடுச்சு. ஸோ ட்ரெடிஷ்னல் மூலயமா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் இப்போ டெக்னாலஜி வைஸாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வேரியேஷன் இருக்குது. ஸோ இந்த டெக்னாலஜி வைஸாக நம்ம அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமாக ஈஸியாக நம்ம ப்ராடக்ட்டை மக்களை ரீச் பண்ணலாம். நம்ம என்ன சர்வீஸ் பண்ணுறோமோ, என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறோமோ அது குயிக்காக ரீச் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு டைம் ரொம்ப முக்கியமாகும். காஸ்ட் வைஸாக ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நம்மளோட பிராண்டும் சரி, நம்ம ப்ராடக்ட்டும் சரி, நம்ம சர்வீஸும் சரி ஈஸியாக நிறைய மக்களை வந்து குறைஞ்ச டைமில் ஈஸியாக ரீச் பண்ண முடியும். ஸோ நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது, நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது இந்த டிஜிட்டல் வைஸை நம்ம யூஸ் பண்ணி நம்ம ப்ராடக்டை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. ஸோ ட்ரெடிஷ்னல் வைஸாக மக்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. என்ன சொல்கிறது, அது வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம நிறையா காசு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ப்ராடக்ட்னாலும் சரி, ஒரு சர்வீஸ்னாலும் சரி, குயிக்காக நம்ம மக்களை ரீச் பண்ண முடியாத ஒரு டிஃபிகல்டி 2012 இருந்துட்டு அட் ப்ரெசன்ட் வர எந்த அளவுக்கு அந்த டிஜிட்டல் ரெவல்யூஷன் ஆகிருக்கு நீங்கள் இந்த சார்ட்டை பார்த்தாலே தெரியும். ஸோ மேஜராக இந்த கோவிட் சுச்சுவேஷனில் எல்லாமே டெக்னாலஜி வைஸாக டெவலப் ஆகிட்டு இருக்குது. ஸோ பிஃபோராக யார் ட்ரெடிஷ்னலாக பிஸ்னஸ் பண்ணாலும் கண்டிப்பாக டிஜிட்டல் வைஸாக பிஸ்னஸ் பண்ணுங்கள். ஸோ அதுதான் நெக்ஸ்ட் ஃப்யூச்சரில் ஒரு க்ரோத் கொடுக்கும், உங்களுக்கு பிஸ்னஸ் நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகும், நிறைய கஸ்டமர்ஸ் என்கேஜ்மெண்ட் பண்ண வைக்கலாம். ஸோ இது கேட்டகரி டைப்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. எஸ்இஓ பண்ணுறது, அதுக்கப்புறம் எஸ்சிஎம் பண்ணுறது, அதாவது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் காம்பெயின் ரன் பண்ணுறது, இன்ஸ்டாகிராம் காம்பெயின் ரன் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஆப்ஸில் வந்துட்டு எப்படி நம்ம ஆட் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத விஷயம் இருக்குது. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறது, அதாவது இப்போ அமேசான், அதுக்கப்புறம் ஃப்ளிப்கார்ட், அது மூலயமா நம்ம ப்ராடக்ட்டை செல் பண்ணலாம். ஸோ இண்டிவிஜுவல் வெப்சைட்டும் டெவலப் பண்ணி நம்ம ப்ராடக்ட்டை செல் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலயமா நம்ம ப்ராடக்ட்டும் சரி, நம்ம சர்வீஸும் சரி குயிக்காக ரீச் பண்ணலாம் கஸ்டமரை. ஸோ இந்த வீடியோவில் நான் ஜஸ்ட் காமனாக பேசிக்காக டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, ஸோ டைப்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னன்னு மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம இண்டிப்பாக நம்ம போகணும்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் இல்லை 2 hours மேலேயே ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அந்தளவுக்கு பெரிய டாபிக், ஓவரால் கான்செப்ட் இதுதான். கோவிட் அப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக டிஜிட்டல் வைஸாக நிறைய டெவலப்மெண்ட் ஆகும். ஸோ கண்டிப்பாக யாரெல்லாம் ட்ரெடிஷ்னலாக பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ கண்டிப்பாக டிஜிட்டல் போவாங்க. ஸோ டிஜிட்டல் மூலியமாகவும் உங்களோட ப்ராடக்ட்டும் சரி, சர்வீஸும் சரி, பிராண்டையும் சரி ப்ரொமோட் பண்ணு, கண்டிப்பாக நிறைய கஸ்டமர் என்கேஜ் பண்ண முடியும். இதுதான் ஒரு பேசிக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, ஸோ டைப் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அதுக்கப்புறம் அது பண்ணுறதுனால என்ன யூஸ் இருக்குது அப்படிங்கிறத ஓவரால் கான்செப்ட். ஸோ இண்டிப்பாக போனோம்னா நமக்கு இன்னும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அது ஓவராலாக இப்போ எஸ்சிஎம் அப்படின்னு இருக்குதுன்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க, அதுக்குள்ளே போய் இண்டிப்பாக பார்ப்போம்னா அதை எப்படி பண்ணணும், எப்படி கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட பிராண்டும் சரி நம்ம ப்ராடக்ட்டும் சரி எப்படி ப்ரொமோட் பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்லேயும் அந்த காம்பெயின் ரன் பண்ணுறது சொல்லுவாங்க. ஸோ அது மூலிமா நம்ம ப்ராடக்ட் எப்படி செல் பண்ணுறதுன்னு அது ஒரு சாப்டர் வைஸாக போகும். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் மூலயமா, அதுக்கப்புறம் செப்பரேட் ஆப்ஸ் மூலயமா, அதுக்கப்புறம் நியூஸ் மூலயமா,
அதுக்கப்புறம் நம்ம ஓன் வெப்சைட் டெவலப் பண்ணி அதை எப்படி ப்ரொமோட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றும் இண்டிவிஜுவல் டாபிக். ஸோ இது ஓவராலாக பேசிக்காக நான் சொல்லியிருக்கேன். ஸோ இன்னும் கம்மிங் டேஸில் நம்ம டைம் இருக்கிற நேரத்தில் நான் கண்டிப்பாக அது மேக் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.